أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வேதத்தின் வாயிலாக பல வரலாறுகளை நம் அனைவருக்கும் நினைவுபடுத்தி அதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய நல்ல உபதேசங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கி தருகின்றார். அப்படிப்பட்ட உபதேசங்களை பின்பற்றக்கூடியவர்களாக செவிமடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோமையானால் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நிம்மதியான வாழ்க்கையை அடைவதற்கு அது காரணமாகும். நாம் ஓதியிருக்கிற வசனம் சூரத்து துஹா என்ற அத்தியாயத்தினுடைய வசனங்கள் தான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலும் கொடுத்த சில உபதேசங்களை தான் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். அவன் இடத்தில் போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அவனை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நீரும் உன்னுடைய சகோதரனும் செல்ல வேண்டும். எங்க ஆயாத்தி என்னுடைய அத்தாட்சிகளுடன் நான் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஆதாரங்களுடன் அத்தாட்சிகளுடன் நீங்கள் செல்ல வேண்டும். என்னை நினைவு கூறுவதிலே நீங்கள் சளிப்படைய வேண்டாம், சளைக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இது வந்து நம் அனைவருக்கும் உள்ள ஒரு உபதேசம் தான். இது அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் நமக்கு வந்து ஒரு சளைப்பு ஏற்படுறது, அல்லது வந்து போதும் என்ற மனநிலை வருது, மனநிலை வருவது, அல்லது வந்து அதில் ஒரு வெறுப்படைந்து நமக்கு வந்து பிடிச்ச நேரத்தில் மட்டும் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்வது, திக்ர் செய்வது, இந்த நிலைமை ஒருபோதும் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடாது. இதற்கு அடுத்தபடி அல்லாஹ் என்ன சொல்றானா, இது ஹபாயிலா ஃபிரஆவுன், நீங்கள் இரண்டு பேரும் ஃபிரஆவுனிடத்தில் செல்ல வேண்டும். காரணம் இன்னஹு தஹா, அவன் வளர்ந்துவிட்டான். ஒரு மனிதன் அல்லாஹ் வகுத்த அந்த எல்கைக்குள்ள வாழ்வதை விட தனக்கு அதிகாரம் வரும் பொழுது, ஆட்சி கிடைக்கும் பொழுது, அல்லது வந்து பொருளாதார பலம் வரும் பொழுது அல்லாஹ் கொடுத்த உபதேசத்தை மறந்தவர்களாக, அதை வந்து நினைவுபடுத்தினாலும் கண்டுகொள்ளாதவர்களாக வாழக்கூடிய ஒரு மனநிலை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை முறை. அதனால் அவரிடத்தில் போய் என்ன செய்ய வேண்டும், ஒழுங்காக வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழக்கூடியவர்கள் அந்த நபர்களிடத்தில் போய் தாவாப்படி செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும், நீங்க வரம்பு மீறிவிட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை, நீங்க தவறான வழியில் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சொன்னா அவன் திருந்தவ போறோம், அவன் சொன்ன அவனை கேட்டு போனா, இல்ல வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு மனிதர்களாக முன்னாடியே முடிவெடுத்துவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தெரியும், ஃபிரௌன் ஏற்றுக்கொள்வானா மறுப்பானா, அங்கீகரிப்பானா ஏற்றுக்கொள்வானா அல்ல மறுப்பு, அதுக்கு எதிராக செயல்படுவானா எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவன் சொல்றான், நீ அந்த பணியை செய்ய வேண்டும். உனக்கு என்ன கட்டாயிட்டு இருக்கிறதோ, உங்களை இரண்டு பேருக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ, நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறாம இருக்க கூடாது, உங்களுக்கு சரிபோடக்கூடாது. நீங்க தெளிவாக இபாதத்துகள் செய்வதில் பணக்கவழி
நீங்க சொல்றதை பற்றி அவர்கள் சிந்திக்கிறா, அவர் சிந்திக்கிறா. பேச்சு
நீ என்ன சொல்றப்போ அத உனக்கு அனைக்கும் உண்மையும் அந்த மாதிரிதான். இது யாருக்கு கோபத்தை கொடுத்துருச்சு? ஆயிஷா அவர்களுக்கு கோபத்தை கொடுத்துருச்சு. இந்த மாதிரி பேசுறாங்க மாறு கத்து. இது வந்து வேற ஆளுக்கு நமக்கு உபதேசப்பட வேண்டியது.
மூமின் இல்ல, அவர் முனாஃபிக். சொல்லலாம், நீங்க அவரோட பழகும் பொழுது கவனிச்சுக்கிடுங்க அப்படிமாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்கும், ஒரு ஆள் பற்றி சொல்லுவாங்க அவர் இப்படிப்பட்டவர் கவனிச்சுக்கிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி என்ன சொல்றது தெரியுமா? நாட்டுப்புறத்து அரபிகள் என்று குரான் குறிப்பிடுகிறது. நாட்டுப்புறத்து
பதவியில் நினைச்சாங்க, எங்களுடைய சொத்துக்களும் எங்கள் குடும்பங்களும் எங்களை அல்லாஹ்வுடன் உள்ளவர்களாக்கி விட்டன. நாங்கள் போருக்கு வராமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் போராடாமல், நாங்கள் எங்கள் குடும்பத்தோடையும் எங்களுடைய விவசாயத்தையும் நலன்களையும் கவனித்தும் நாங்கள் இருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இத சொல்லும்போது சொல்றான், அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எங்களுக்காக மன்னிப்பு கோருவீர்களாக என கூறுவார்கள். அவர்கள் இதுதான் வார்த்தை, அவர் சொல்றார், அவர்கள் தங்கள் இதயங்களில் இல்லாததை தம் நாவுகளினால் கூறுகிறார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கட்டளை இருந்ததுன்னா, நாம் வெளியே பேசக்கூடிய விஷயம் அது பொய்யாக இருக்கக்கூடாது. அப்படி பொய்யாக இருந்தால் அது நம்மளை அறிவில கொண்டு போய்விடும். இந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு ஹதீஸ் நீங்க புகாரியில் பார்க்கலாம். என்னன்னா, இதே போன்று இந்த தபூக் என்ற இந்த போர்ல கலந்து கொள்ளாமல் ஒரு சில சஹாபிகள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பழக்கம் என்னன்னா, போர் முடிந்து வந்த பிறகு யாரெல்லாம் போர்ல கலந்துக்கல அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டே வரல, எதனால நீங்க கலந்துக்கல, உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பான். அவ என்ன பண்ணுவாங்க, பொதுவாக மனிதர்கள் ஏதாவது ஒரு வெளியில சொன்னால் நம்ப கூடிய ஒரு காரணத்தை சொல்லி நம்மளுக்கு அதன் மூலமாக எந்த தண்டனை வந்து விடக்கூடாது என்று நினைப்போம். இப்ப பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகல, அவங்களை விட்டு பெற்றோர்கள் வந்து கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, அடுத்த நாள் என்ன எழுதி கொடுத்து விடுறோம், என் பையனுக்கு நேற்று காய்ச்சல், அவனுக்கு வயிற்று வலியா இருந்துச்சு, அவனே கத்துக் கொடுக்கலாம் போய் சொல்றதுக்கு, இவங்களும் போய் சொல்லலாம் போய் சொல்லலாம். இன்னொரு அந்த நிறுவனத்தையும் ஏமாத்துறாங்க. இது சாதாரண வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். அவனை கூட்டி நேற்று கல்யாணத்துக்கு போனேன் என்று எத்தனை பேர் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அவங்களே நான் கூட்டு வெளியே போன ஒரு டூர் போனோம், ஒரு இடத்த சுத்தி பார்க்க போனோம், அதனால லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்றதுண்டா? இல்ல, அது நிறுவனம் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்களும் ஒரு விதத்துல நம்மளை போய் சொல்ல தூண்டுறாங்க. பயத்துடன் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் உண்மையை சொன்னோம். இப்ப நாங்க என்ன
அந்த மாதிரி பொய் சொல்லாதவர்களை நாங்கள் அவங்க கூட இருக்காமல் இருந்ததற்கு நாங்கள் இப்ப சந்தோஷப்படுறோம். இப்போ السلام عليكم.